ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அப்படியே ஆரோவில் உள்ள என்ட்ரு ஆகும்போது அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, செம்ம பியூட்டிஃபுல்லா இருந்திருக்கும். ஸோ இங்கே தான் வந்து இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள இந்த டான்டோ இட்டாலியன் ஸ்லோ ஃபுட் ரெஸ்டாரண்ட். அண்ட் இங்கே வந்து எது ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா இந்த வுட்ஃபயர்டு பீட்சா. அண்ட் இந்த வுட்ஃபயர்டு பீட்சா நான் ஆல்ரெடி வந்து நிறைய வாட்டி இங்கே வந்து நான் ஃபுட்டை டேஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் அப்போ வந்து எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா, இட்டாலியிலிருந்து ஒருத்தர் தான் இந்த பீட்சா ரெஸ்டாரண்ட் வந்து ஓன் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இட்டாலியில் எப்படி ஆத்தென்டிக்காக பீட்சா வந்து ரெடி பண்ணுவாங்க இந்த வுட்ஃபயர்டில், அதே மாதிரி தான் இங்கே பண்ணுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ நம்ம உள்ளே போகலாம். உள்ளே போயிட்டு இவங்களோட இந்த பீட்சா மேக்கிங் ஸ்டைல், அப்புறம் இந்த பீட்சாவில் என்னென்னலாம் ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்றத வந்து நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ மிஸ்டர் ஜிபின், இன்னைக்கு வந்து ஒரு மொரட்டு பொடி பீட்சா பொடி, ஓகேவா? இட்டாலியன் பீட்சா பொடி. ஸோ கூகுளில் ரிவ்யூஸில் வந்து நான் மெயினாக என்ன பார்த்தேன் அப்படின்னா, ஹவுஸ் ஃப்ளைஸ் வந்து இங்கே நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது ஈ, பட் வாசல்லையே வச்சுருக்காங்க, தெரியுதா? ஹைஜீன். ஸோ அதுலேயே வந்து நிறைய ஈ இருக்குப்பா. அண்ட் நிறைய இடத்துல இந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ செஃப் வந்து பிஸியாக பீட்சா ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. மிஸ்டர் சிஎம், உங்களோட மேஜிக் ஷார்ட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா செமையாக இருக்கும். It's a mixed cheese, not only Yeah.
ஸோ புதுசு புதுசாக எவ்வளோ விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்ல. இந்த பீட்சா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லார்ஜ் பீட்சா. இந்த லார்ஜ் பீட்சாவில் வந்து ஹாஃப் வந்து சீ ஃபுட், அதாவது ப்ரான்ஸ் அண்ட் கலமாரி. கலமாரினா ஸ்குவிட்டு. இது வந்து ஒரு ஹாஃபாக வாங்கியிருக்கோம். இன்னொரு ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா மஷ்ரூம்ஸ் அண்ட் பன்னீர். இதை வந்து போட்டு நமக்கு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அங்கே நீங்கள் வந்து ஒரு வுட் ஃபயர்டு அவன் வந்து பார்த்தீங்களா, அது வந்து இட்ஸ் மேட் ஆஃப் கிளே அண்ட் இட்ஸ் ஆத்தென்டிக் இட்டாலியன் அவன்னா இப்படி தான் இருக்கும். அண்ட் இந்த ஷாப் ஓனரும் வந்து ஒரு இட்டாலியன் தான். மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டான்டோஸ்டில் தின் கிரஸ்ட் தான் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஆக்சுவலாக இட்டாலினாலே தின் கிரஸ்ட் தான். இது வந்து வீட்டில் வந்து நான் வாங்கியிருக்கேன். அண்ட் இதுக்கு மேலே அவங்க போட்ட அந்த டொமேட்டோ சாஸ் வந்து அந்த டொமேட்டோஸ்லாம் இங்கேயே வந்து விளையுது. அதையும் வந்து காட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து நம்ம பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இங்கே இருக்க இந்த பேசில் லீவ்ஸ். பேசில் லீவ்ஸும் வந்து உள்ளேயே செடி வச்சிருக்காங்க. அந்த பேசில் அந்த இலையை வந்து அப்படியே வந்து போட்டு கொடுக்குறாங்க. செம்மல்ல நம்ம வந்து ட்ரைடாக தான் வந்து சாப்பிட்ருக்கோம் பேசில் லீவ்ஸை. தேங்க்யூ. ஹாட் ஃபர்ஸ்ட் வந்து என்னோட வெஜ் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்காக நான் வந்து வெஜ் பீஸை வந்து எடுத்துக்கிறேன். ஸோ பீட்சாவை ஒரு கையில் எடுக்க முடியல, அதனால டக்குன்னு வந்து ஒரு பைட் பண்ணிடலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசில் லீவ்ஸு, மஷ்ரூமு, அப்புறம் பன்னீர். ஸோ வெஜ் பீட்சா செமையா இருந்துச்சு. ஓகே. ஸோ சொன்ன மாதிரியே நம்ம விஜய் ப்ரோ வந்து கொண்டு வந்துட்டாரு. இது வந்து ரேடிஷில் ப்ரோ, ரேடிஷ் லீவ்ஸ் மைக்ரோக்ரீ. டொமேட்டோஸ் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த டொமேட்டோ சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது இம்போர்ட்டட். ஏன்னா இங்கே வந்து டொமேட்டோஸ் இப்படி இருக்காது. இந்த டொமேட்டோஸ் தான் வந்து இதில் யூஸ் பண்ணுறாங்க சாஸாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே. ஸோ தேங்க்யூ ப்ரோ கொண்டு வந்து இதை காட்டினதுக்காக ரொம்ப நன்றி. ரேடிஷ் க்ரீன் மைக்ரோக்ரீன் செம்மையாக இருக்குல்ல. யூரோப்பியன்ஸ் ஓகே. நம்ம விஜய் ப்ரோ வந்து உள்ளே சொல்லியிருந்தார், நான் எல்லாமே உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணுறேன்னு. வந்து காட்டினது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஓகே, இந்த மெயினான விஷயத்தை நான் சொல்லியே ஆகணும். பாண்டிச்சேரி வர வரைக்கும் நான் வந்து இவ்வளோ பீட்சா சாப்பிடுவேன்னு எனக்கு ஐடியாவே இல்லை. பட் இங்கே வந்ததுக்கப்புறம் பீட்சாவோட ஒரு அடிக்டே ஐட்டம் பண்ணேன். ஏன்னா அவ்வளோ நல்லாயிருக்கு. வுட் ஃபயர்டு அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் வந்து ஒரு சின்ன ஸ்நாக் தான். இது வந்து ஒரு பீஸ் சாப்பிட்டாலே வந்து நமக்கு போதும். நெக்ஸ்ட் நாங்கள் வந்து ஷூட்டுக்குலாம் போகிறோம்ல, நமக்கு வந்து ஒரு செம எனர்ஜியாக இருக்குது. உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு செம ட்ரீட் தான். ஏன்னா பேசில் இதெல்லாமே போட்டு நம்ம சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். எனக்கு தெரிஞ்சு அடுத்து நாங்கள் கொஞ்ச நாள் வெஜிடேரியன் ஆக போகிறேன். அப்போ இந்த மாதிரி வெஜ் பீட்சாலாம் வந்து நான் சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறேன். ஓகே ஓகே. நான்வெஜ் பீட்சா சைடில் வந்து நமக்கு வெஜ்ஜும் இருக்குது. நான் ஆனால் டார்கெட் பண்ணுறது வந்து நான்வெஜ் தான். ஸோ இதில் ஒரு சைடை வந்து நான் பிரேக் பண்ணிக்கிறேன். சீஸ் எல்லாத்தோடையுமே நம்ம எடுத்துக்கலாம். சீஸ், இந்த கலமாரி, ஸ்குவிட், ஸோ ப்ரான்ஸ் இதோட டேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ டான்டோ பீஸாவுக்கு வந்து ஒரு செம்ம ஃபேன் ஃபாலோயிங் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இந்த சீ ஃபுட் நான் இப்போ டேஸ்ட் பண்ணல, அந்த கிளமாரி வந்து நல்லாவே ஃப்ளேவர்ஸ் இருந்துச்சு. அது கூட நம்ம அடுத்த பைட் இந்த ப்ரான்ஸ் பண்ணோம்னா அது ஒரு மாதிரி ஒரு ஃப்ளேவரில் இருக்குது, நல்லா இருக்குது. ஆக்சுவலாக யூஸ்வலாகவே சிக்கன் இந்த மாதிரி தான் வந்து, சிக்கன் தந்தூரி அப்புறம் சிக்கன் கீமா இந்த மாதிரிலாம் சாப்பிட்டேன். எனக்கு வந்து இந்த சீ ஃபுட் பீட்சா வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த பீட்சாவை தான் நான் வந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டுருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த லார்ஜ் பீட்சா, அதாவது ஹாஃப் ஆஃப் செப்பரேஷன் வெஜ் அண்ட் இந்த சீ ஃபுட் வந்து பார்த்திங்கன்னா 530 ரூபீஸ். நெக்ஸ்ட் வந்து பாஸ்தா இங்கே ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு பெண்ணை பாஸ்தா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் ஏதாச்சும் ஒரு டிஷ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதையும் வந்து ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இதை ஃபஸ்ட்டு சாப்பிட்றலாம்ப்பா. ஓகே. அண்ட் பீட்சா பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா இதில் ஆனியன்ஸ் அண்ட் கேப்சிகம் வந்து போட்டிருந்தாங்க பாருங்கள். இந்த கேப்சிகம் அதுக்கப்புறம் இந்த ஆனியன்ஸ் இந்த ரெண்டுமே வந்து ஆயிலில் வந்து நல்லா டீப் ஃப்ரைடு, இந்த அவன்லேயே உள்ளேயே வச்சு ஆயிலில் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி அப்படியே வெளியே எடுத்து வச்சுருவாங்க. நெக்ஸ்ட் அவங்க சர்வ் பண்ணுற பீட்சா எல்லாத்துக்குமே வந்து மேலே டக்குன்னு டாப்பிங்ஸ் போட்டு திருப்பி அவனில் வச்சு நமக்கு கொடுத்துட்றாங்க. ஆனால் இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் நம்ம இங்கே தான் இதை வந்து பார்த்துருக்கோம். ஸோ ஷூட்டில் வந்து எனக்கு பயங்கர டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறது வந்து இந்த ஹவுஸ் ஃபிளைஸ், இந்த ஈ இருக்குல்ல, இந்த குட்டி குட்டி ஈ வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கு. அண்ட் இந்த ஈக்கான மெயின் ரீசன் வந்து என்னென்னா இது வந்து ஒரு பெரிய அடர்ந்த காடு. அந்த ஆரோவில் ஃபுல்லாக அந்த எல்லா கண்ட்ரியில் இருக்க பீப்புளும் இங்கே இருப்பாங்க. அந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே நம்ம இருக்கிறனால தான் இந்த ஈலாம் அதிகமாக இருக்குது. ஸோ அதை மட்டும் ரெஸ்டாரண்ட்டில் டேக் கேர் பண்ணாங்கன்னா செமையாக இருக்கும். பட் இது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, இது ஆக்சுவலாக ஒரு பெரிய இடம். இங்கே பார்த்தீங்கன்னா செம பிஸியாக இருக்கும். ஈ மட்டும்தான் நமக்கு இருக்க ஒரே ஒரு டிஸ்டர்பன்ஸ். பட் தட்ஸ் ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பீட்சாக்கு டாப்பிங்க்கு வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்குது, ஆர்கியானோ அண்ட் அதுக்கப்புறம் சில்லி ஆயில். ஸோ இது மூணு வந்து டாப்பிங்ஸ் இருக்குது. நான் யூஸ்வலாகவே வந்து பீட்சாக்கு டாப்பிங்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன், அதனால் இது அந்த சைட்டே இருக்கட்டும். ஸோ கடைசி வாய் இதை முடிச்சுட்டு நம்ம வந்து உள்ள பாஸ்தா சாப்பிட போகிறோம். ஓகே, நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டீங்க காட்டுங்க. சாப்பிடவே இல்லை நான், ஒரு பாவம் சாப்பிடவே இல்லை. கிலோ வாயில் வச்சுருந்தேன். பீட்சாவை சாப்பாடு மாதிரி சாப்பிட்டது நம்ம 5 பேர் தான். அதுவும் நல்லா தான் இருக்கு.
ஸோ பிரதர் பேர் வந்து மிஸ்டர் தீபக். இங்கே அவரும் ஒன் ஆஃப் த மாஸ்டர் செஃப். வெளியே வந்து நமக்கு இந்த டொமேட்டோஸ்லாம் காட்டுறதுக்கு விஜய்னு ஒருத்தர் பார்த்துருக்கோம். அவர் இவர் இவங்க ரெண்டு பேருமே இங்கே வந்து மாஸ்டர் செஃப். ப்ரோ, கேன் யூ ஜஸ்ட் சே ஹாய்? ஹாய் ஹாய். ஓகே. ஸோ ப்ரோ வந்து நமக்கு இப்போ பாஸ்தா வந்து ரெடி பண்ண போகிறாங்க. ப்ரோ, ஐ நீட் இட்டாலியன் ஸ்டைல். இட்டாலியனோ? யா, இட்டாலியன் ஸ்டைல் பெனே பாஸ்தா. ஐ லவ் பெனே பாஸ்தா. ஸோ கேன் யூ மேக் இட் பெனே பாஸ்தா? வெஜிடேரியன் ஆர் நான் வெஜிடேரியன் மிஸ்டர் ஜிபின்? நான். ஸோ நான் வெஜிடேரியன். கேன் யூ மேக் சிக்கன் வித் ஆட் ஆன் வாட் வி கேன் புட்? ஓகே. சிக்கன் பாலினீஸ் சிக்கன் பாலினீஸ் பெண்ணே. ஓகே, சிக்கன் பாலினீஸ் பெண்ணே. அதான் வந்து இப்போது ரெடி பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் குக்கிங் ஷாட்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆர்கனைஸ்டாக ஃப்ரெஷ் கட் வெஜிடபிள்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க. அப்படியே லைன்ட் அப் நமக்கு லெட்யூஸ், இங்கே இருந்த அந்த ரேடிஷ், மைக்ரோ க்ரீன், அது எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. அண்ட் டொமேட்டோ சாஸ், இதுவும் இங்கேயே ரெடி பண்ணுறது. பெண்ணே பாஸ்தா இருக்குது, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு டொமேட்டோஸ், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு பொட்டேட்டோஸ். அண்ட் இது வந்து டான்டோ ஸ்பெஷலான பாஸ்தா, இதுவும் வந்து வேறு லெவலில் தான் இருக்குது. ஸோ டான்டோ ஹேண்ட்மேட், இங்கேயே பண்ணுறாங்க இந்த பாஸ்தா. இது வந்து ஃப்ரெஷ் பாஸ்தா ஆக்சுவலாக. ஸோ இதையும் வந்து யூ கேன் டேக் அ லுக். செமையாக இருக்குல்ல? ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்தாலே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த பெண்ணே பாஸ்தா தான். ஸோ இது வந்து ஃப்ரைடு ஸ்குவிட். இவ்வளோ மேட்ரை வந்து நம்மளால் இப்போ சாப்பிட முடியாது, ஹெவியாகிடும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நம்ம ஒரு ஃபுல் பீட்ஸா சாப்பிட்டுருக்கோம். ஸோ நம்ம தீபக் ப்ரோ வந்து எக்ஸ்க்ளூசிவாக நம்மளை வந்து ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்காரு. என்னன்னா ஃப்ரெஷ்ஷாக ஃபிஷ்லாம் இப்போ வந்துச்சு அப்படின்னா இங்கே தான் வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க. லாப்ஸ்டர். லாப்ஸ்டர். This one is gambas. This is lobster. That is shrimp. No, it's gambas. Gambas. Tiger prawn. Tiger prawn. இங்கே பார்த்தீங்களா என் கையில் ரெண்டு கெஸ்ட் இருக்காங்க. ஸோ இது வந்து டைகர் ப்ரான்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் இது வந்து நம்ம கையில் இருக்கிறது லாப்ஸ்டர். இது டொராட்னு ஒரு ஃபிஷ். நெக்ஸ்ட் வந்து இது வந்து சீலா, சீலா மீன். இதை வந்து ஆக்சுவலாக எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா அவனில் வந்து அப்படியே பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. பட் எனக்கு இப்போ வயிறு ஃபுல்லாக இருக்குது, அதனால் இல்லைனா ஒரு புடி பிடிச்சிருப்பேன். நம்ம பண்ணலாம், நெக்ஸ்ட் டைம் பாப்போம். நெக்ஸ்ட் டைம் ஃபிஷ் இதெல்லாம் பேக் பண்ணி நல்லாவே சாப்பிடலாம்னு நினைக்கிறேன். போன்லெஸ் ஃபிஷ் வந்து இங்கே இருக்கு. இட் இஸ் மை மேன். இஸ் கால்ட் அஸ் ஃபில்லட், ரைட்? ஃபிஷ் ஃபில்லட். ஓகே. போன்லெஸ். ஆக்சுவலாக என்ன சொன்னாங்க அப்படின்னா சில நாள்லாம் வந்து ரொம்ப பெரிய ஃபிஷ் வரும். அந்த பெரிய ஃபிஷ்ஷை தான் அந்த ஃபில்லட்னு ஒன்று காட்டினால அது மாதிரி சின்ன போர்ஷன்ல கட் பண்ணி வைப்பாங்க. இப்போ கூட காலையில் ஒரு ஒன் ஹவர் முன்னாடி ஒரு பெரிய ஃபிஷ் இருந்திருக்கு, நம்ம மிஸ் பண்ணிட்டோம். பட் நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம ஃபிஷ்ஷு எக்ஸ்க்ளூசிவாக வந்து ஃபிஷ்ஷு, லாப்ஸ்டர் இதெல்லாம் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து பெண்ணே பாஸ்தா சாப்பிட்டுட்டு நம்ம வந்து கிளம்ப போகிறோம். ஸோ பாஸ்தா ப்ரிப்பரேஷன்லாம் பார்த்துருப்பீங்க. இது வந்து பாலினீஸ் சிக்கன் பாஸ்தா. இது வந்து அந்த சிக்கன் வந்து நல்லா ஷ்ரெட்டடாக போட்டிருந்தாங்க, அது கூட வந்து டொமேட்டோ சாஸ். அதுக்கப்புறம் மேலே வந்து அந்த சீஸ் போட்டாங்கல்ல, அதான் இருக்கிறதுலே ஒரு மெயின் ஹைலைட். அதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய பீஸ் பட்டரை தூக்கி அப்படியே போட்டாங்க. அது நல்லா எனக்கு தெரிஞ்சு அதுதான் வந்து ரொம்ப மனமாக இருக்குப்பா. இந்த பட்டரை அப்படியே வந்து டேஸ்ட் பண்ணிடலாம். கேரட்ஸ் எல்லாமே போட்டிருந்தாங்கல்ல வெஜ்ஜீஸில். ஸோ டேஸ்ட் பண்ணிடலாம். தம்ப்நெயிலில் இதை பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். பட் இது வந்து ஐஸ் டீ. இங்கே வந்து இது ரொம்பவே ஃபேமஸ். ஸோ அதனால ஐஸ் டீ வந்து என் ஃப்ரெண்ட்ஸோடு நான் ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ரெண்டு கப் அவங்களுக்கு ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் பாட்டிலோடு நீங்கள் குடிக்க போகிறீங்களா டாக்டர்? ஆமாம். அதான் எனக்கு பிடிக்கும். அதை வந்து நீங்கள் ஹைலைட்ஸில் போட்டுருவீங்க. ஸோ மிஸ்டர் சந்தீப் அண்ட் ஆகாஷ் ப்ரோ நம்ம கூட இருக்காங்க. அவங்க தான் வந்து பாண்டிச்சேரி லோக்கல். நம்மளை கூட்டிகிட்டு வேறு லெவலில் தெரியும்ல நாங்கள்லாம் யாருன்னு. ஆளுங்க வச்சுருக்கேன், டச்சே பண்ண முடியாது. ஆமாம், காலேஜ் நீங்கள் லீவ் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்பா அம்மா பார்த்துட்டு இருப்பாங்க. ஆன்டி அண்ட் அங்கிள் சாரி, இனிமேல் அப்படி பண்ணக்கூடாது. சரி, ஓகே. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இன்றைக்கி அவங்களோட ஹேங் அவுட் பண்ணுறது. அண்ட் மனோஜ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ரொம்ப நேரமாக ஃபோன் பேசிகிட்டு இருக்கான். ஸோ ஃபுட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு. பில்லு வந்து பார்த்தீங்கன்னா 1082. அந்த ஐஸ் டீ குடிச்சோம்லப்பா, அது 200 ரூபா. பாட்டில் வச்சு ஃபோட்டோ எடுத்தீங்களா இல்லையா? குடிக்கிற மாதிரி சீன்லாம் போட்டிங்கல்ல.
எல்லாத்தையும் சேர்த்து தான் வராது. 1082 ரூபா பரவாயில்ல. பாண்டிச்சேரியில் வந்து அந்த இட்டாலியன் உட்ஃபயர்டு அந்த கிளேலாம் சொல்லியிருந்தாங்களா, அதெல்லாம் வந்து எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி இங்கே கொண்டு வந்து செட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு புதுசான விஷயம், இங்கேயே விளையிற அந்த டொமேட்டோஸ் நம்ம வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த ரேடிஷில் இருக்க அந்த மைக்ரோ கிரீன்ஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப புதுசாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா அதெல்லாம் சாலடில் போட்டு சாப்பிடுவாங்களாம். அண்ட் இந்த ரெஸ்டாரண்டோட ஓனர் கூட நான் மீட் பண்ண, அவர் வந்து இட்டாலியன். அவரும் வந்து எங்களை மாதிரி இந்த பெண்ணை பாஸ்தா தான்ப்பா சாப்பிட்டுட்டு இருந்தார். ஆக்சுவலாக அவரை பார்த்தோன்னா தான் இன்னும் நல்லா நம்ம பெண்ணை பாஸ்தா ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு ஆசையே வந்துச்சு. சரி இப்போ கிளம்புவோமா. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஏதாச்சும் ஒரு பிளேஸில் நம்ம முடிஞ்சால் வந்து ஒரு ஷூட் பண்ணுவோம். ஸோ see you all in Chennai. Okay.